ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ஊருக்கு போயிருந்த இடத்துல ஒரு பெட்டிக்கடை இருந்தது. அங்கே சில ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்டு என் பசங்க ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து சில பொருளாக வாங்கியிருந்தாங்க, அதை அவங்க கூட ஷேர் பண்ணலாமே அப்படின்னா இந்த வீடியோ. ஒரு பாட்டிமா தான் வந்து இதை சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப மினிமமான ப்ரைஸுங்க, 3 ரூபா தான் இந்த கிஃப்ட் பாக்ஸு. இதுக்குள்ளே அப்படி என்னதான் இருக்குன்றதை என் பசங்க ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க, பாருங்கள். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நம்ம ஊரில் எப்படி கிண்டர் ஜாயோ அந்த மாதிரி அங்கே ஒரு இது இருந்தது. இது வெறும் 1 ரூபா தான், இது ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதில் ஒரு சைடு வந்து டாய் இருக்கும், ஒரு சைடில் வந்து குட்டி குட்டியாக கலர்ஃபுல்லான மிட்டாய் இருந்தது. அது பார்க்கவே நல்லா இருந்தது. இப்போ கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சென்னையில் வாங்குகிற ஸ்நாக்ஸு, சாக்லேட்ஸு, அப்புறம் இந்த கிண்டர் ஜாய்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ரேட்டுக்கும் அங்கே இந்த திங்ஸ் வாங்குறது ரொம்ப கம்மின்னும் போது என் பசங்களுக்கே வந்துட்டு நிறைய வாங்கினாங்க. அங்கே என்னென்னமோ இருந்தது. நான் இது ஃப்ரீயாக இருந்தேன், உட்காந்துட்டு இருந்தேன், அப்போ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா அங்கே ஃபுல்லாக ரிலேஷன்றதுனால யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்போ இதை கொண்டு வரும்போது நான் வீடியோ எடுத்திருந்தேன். இதுக்குள்ளே வந்து என்ன கிஃப்ட் இருக்குது, அதில் என்ன இருக்குன்றதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்துச்சு. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அதை பேக்கேஜ் பண்ணி. 3 ரூபாய்க்கு இது வந்து இந்த அளவுக்கு பண்ணுறதுலாம் வந்து ஒரு பெரிய விஷயம்தான். அங்கே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் போல். என் பசங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஆர்வமாக ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதில் 2 குட்டி குட்டி மிட்டாய் மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி என் பையன் இது பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு சின்ன டாய் இருந்தது, அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. பையனுக்கு வந்த அந்த டாய் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி சோப்பு டப்பா, சூப்பராக இருந்தது அது பார்க்குறதுக்கு. அது பண்ணியிருந்த விதமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது, குட்டியாக. அப்புறம் என் பொண்ணு வந்து ஓப்பன் பண்ணிட்டா, அவளுக்கு என்ன வந்திருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் மாதிரி வந்திருந்தது. ரொம்ப குட்டியாக இருந்தது, மினியேச்சர் ப்ராடக்ட் மாதிரி ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அதுக்கப்புறம் நான் மிட்டாயை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட கேட்டு வாங்கி வாயில் போட்டிருந்தேன். அது வந்து புளிப்பு மிட்டாய் இருக்கும் இல்லைங்களா, அந்த இது இருந்தது, ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த கிண்டர் ஜாய் மாதிரி இருக்க இதை ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு பக்கம் வந்து மிட்டாய் இருக்கும், ஒரு பக்கம் டாய் இருந்தது. அதில் என்னோடய பாப்பாவுக்கு வந்துருந்தது பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட்டின் வச்ச மாதிரி பெண்டன்ட்டு, அது வந்து சூப்பராகவே இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த பெண்டன்ட் மாதிரி தான் இந்த டாயில் எல்லாமே வந்து ஆக்சசரிஸ் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மிட்டாய் கலர் கலராக இருக்குது பாருங்கள், அது ரொம்பவே பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா விதமான ஃப்ளேவர் இருந்தது அதில். ஒரு சைடு அவன்லேயுமே வந்து மிட்டாய் இருந்தது, இன்னொரு சைடு என்ன இருக்குன்றதை இப்போ அவன் ஓப்பன் பண்ணி காட்டுவான். அவன் மொத்தமாக அதை வாய்க்குள்ளே போட்டுட்டான்டே, எனக்கு ஒன்று குடுறா அப்படின்னா அவனே போட்டுட்டான். அதுக்கப்புறம் என்னோடய பொண்ணு தான் வந்து இந்தாமா அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தா, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன். இப்போ அதுக்கு முன்னாடியே 2-3 வாங்கியிருந்தாங்க, அதில் ஒரு பெண்டன்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஸ்லிப்பர் மாதிரி வந்திருந்தது. இந்த சாக்லேட் வெறும் 1 ரூபா தான், 1 ரூபாய்க்கு இந்த மாதிரி டாய்ஸ்லாம் வச்சு கொடுக்கறதுன்றது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் அவன் ஓப்பன் பண்ணிட்டான். அவனோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் ரிங் மாதிரி வந்திருந்தது, அதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபிங்கர் ரிங் வந்து பாப்பா கையில் போட்டுட்டா அவனுக்கு வந்த மாதிரி எதுவும் வரலையேன்ட்டு கொஞ்சம் ஃபீலிங்கில் இருந்தான். அதுக்கு முன்னாடி வந்த பெண்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃப்யூம் பாட்டில் மாதிரி இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களால் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பாய்.